இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் குலதெய்வத்து கோயிலுக்கு போகிறதுனால என்ன நன்மை அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே குலதெய்வத்து கோயிலுக்கு போகுது அப்படின்னு வச்சிங்கன்னா மற்ற கோயிலில் வந்து மந்திரம் சொல்லி அல்லது வேண்டுதல் வச்சு பிரார்த்தனை வச்சுக்கிட்டு குறிப்பிட்ட முறைகளை, அதாவது குறிப்பிட்ட ஆகம விதிகளையும் ஆன்மீக முறைகளையும் கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் வம்சா வழி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நீங்கள் மந்திரம் சொல்லாமலேயே மனசுக்குள்ள அழுதாலே போதுங்க உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். சிறு தெய்வமாக இருந்தாலும், அதாவது காட்டு பகுதியில் நிறைய தெய்வ சன்னதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டமாகவும் பிரபல்யமாகவும் இருந்துட்டுருக்கலாம். ஆனால் குலதெய்வத்தை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் காட்டு பகுதியில் அல்லது ஓடை பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வனப்பகுதியில் சிறு ஒரு விக்கிரமாக, அதுவும் கூட விக்கிர வடிவம் இல்லாமல் சாதாரண ஒரு கல்லாகவோ குலவி கல்லாகவோ கூம்பு வடிவம் உள்ள ஒரு கற்சிலையாகவோ இருந்துகிட்ருக்கலாங்க. ஆனால் கோபுரமே இல்லாத அந்த கற்சிலையில்தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத மிகப்பெரிய சக்தி அடங்கியிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்க முடியும். இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்களில் உங்களுக்காக விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியம் இந்த உலகத்திலேயே வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய உங்களுடைய குலதெய்வத்துக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் அல்லங்க, குடும்பத்தில் வரக்கூடிய வாக்குவாதங்கள், குடும்பத்தில் வரக்கூடிய தேவையில்லாத எதிர்மறையான சிந்தனைகள், அப்பாவும் பிள்ளையும் தப்பாக நினைக்கக்கூடிய ஆகாத சூழ்நிலைகள், கட்டிய மனைவியை விட்டு போகக்கூடிய அப்பட்டமான சூழ்நிலைகள், இந்த மாதிரி பல்வேறு விதமான சூழ்நிலைகளில் இருந்து பக்க வளமாக பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் உங்களுடைய குல தெய்வத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. ஒரே ஒரு முறை கையெடுத்து கும்பிட்டாலே உங்களுடைய குல தெய்வம் உங்களுக்கு ஓராயிரம் விதமான அனுகிரகங்களை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஏழு தலைமுறையாக பரம்பரை அப்படிங்கிறது ஏழு தலை முறையாக சாஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ ஏழு தலைமுறைகளாக வாழ்ந்த உங்களுடைய பெரியோர்கள், உங்களுடைய அதாவது அப்பா அம்மா தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி முற்பாட்டன் முற்பாட்டி இந்த மாதிரியான வகையறாக்கள் அத்துணை பேருமே தன்னுடைய சந்ததி நல்ல முறையில் வாழணும், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் என்னுடைய சந்ததியுடைய வாழ்க்கை நல்ல முறையில் அமையணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சுருப்பாங்க இல்லையா. எத்தனையோ திதிகளில் எத்தனையோ நாட்களில் எத்தனையோ வருஷத்தில் எத்தனையோ நட்சத்திரத்தில் வந்து இந்த மாதிரியான வழிபாடுகளை வேண்டுதலாக வச்சுருந்துருப்பாங்க. அந்த வேண்டுதல் அனைத்துமே, அதாவது ஏழு தலைமுறையாக எடுத்து வைத்த வேண்டுதல் அனைத்தும் உங்களுக்கு கொடுத்து வச்ச மாதிரியான அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு குல தெய்வத்திற்கே உண்டான சிறப்பு.